இருப்பீங்க. அதோட கண்டினியூஷன் தான் செகண்ட் வீடியோவில் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. செகண்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்த ஆல்பபெட் நம்மளுக்கு ஆஐக்கு அடுத்தது என்ன தெரியும்னா காங்காச்சான் தெரியணும். ஸோ நம்ம தமிழில் காங்காச்சா படிச்சிருப்போம், அதே மாதிரி தான் பேஸ். இதை வந்து பார்ட்ஸ் பார்ட்ஸாக வந்து நம்ம உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன், ஓகேவா? இப்போ நான் அதை எழுதி காட்டுறேன், நீங்கள் அதை வந்து எழுதி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து கா, இது வந்து கா, இது வந்து கா, இது வந்து கா, அடுத்தது இது வந்து ங்கா. இது ஒரு செட்டு, கா செட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு செட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செட் பார்க்க போகிறோம்னா சா செட்டு பார்க்க போகிறோம். இது வந்து சா, இது வந்து சா, இது வந்து ஜா, இது வந்து ஜா, இது வந்து ஞா. இது சா செட்டு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா டா, இது வந்து டா, இது என்னன்னா டா. அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா டா. அடுத்தது டா, அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா நா. இதோட டா செட்டு ஓவர். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தா செட் பார்க்க போறோம். இது தா, அடுத்தது தா, அடுத்தது தா, இதோட அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் தா. அடுத்தது என்னன்னா நா. இதோட தா செட்டு ஓவர். இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா பா, பாவோட செட்டு பார்க்க போறோம். இது பா, இது ஃபா, இது பா, பா, இது மா. இது பா செட்டு ஓவர். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது யா, ரா, இது லா, இது வா. அடுத்த செட் பார்க்கலாம். இது ஷா, இதுவுமே ஷா. இதில் என்ன உங்களுக்கு ரெண்டுமே ஷான்னு போட்டிருக்கேன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு ஷா வந்து ஷாஹர் சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் லெட்டர்,
எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கலாம்னா ஷாலினி. ஸோ நம்மளுக்கு ஷா வந்து ஃப்ரண்டில் வருது. நெக்ஸ்ட் இந்த ஷாக்கு என்னன்னா புஷ்புன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து நிஷா. ஸோ இங்கே ஷா வந்து எண்டிங்கில் வருது, சென்டரில் வருது அப்படின்னா நம்ம இந்த ஷா யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா லெட்டர்னா சா. அடுத்தது ஹா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இதை வந்து நீங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், எழுதி பாருங்கள், கண்டினியூஸாக வரதை தவறாமல் பாருங்கள்.